cookie story, cookie story, cookie cookie story. It is cookie story. இது மண்டே மார்னிங்கோட செகண்ட் வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் தான். பாம்புக்கு எதுக்கு பாலும் முட்டையும் வைக்கிறாங்க? அதுதான் இந்த கேள்வி. பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறாங்க, பாம்புக்கு முட்டையை படைக்கிறாங்க, அது சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க? பாம்பு உண்மையிலே முட்டையை பாலும் சாப்பிடுது, அதுவே முட்டை தானே போடுது, அது எப்படி முட்டையை பாலும் சாப்பிடும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இதை பற்றி நான் படித்தப்ப ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. பாயிண்ட் நம்பர் ஒன், பாம்புக்கு பாலெல்லாம் குடிக்குமா நல்லா தெரியல, ஆனால் பெண் பாம்பு அதோட உடம்புலேருந்து ஃபெரோமோன்னு ஒரு எரமோவை ரிலீஸ் பண்ணி ஆண் பாம்பை அட்ராக்ட் பண்ணும். இது வந்து அதோட இனப்பெருக்க காலகட்டங்களில் நடக்கும். அந்த காலத்தில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு வந்து எவ்வளையோ தூரத்தில் இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது ரொம்ப காலங்களுக்கு முன்னுக்கு. அப்போ வந்து காடு பகுதியிலையும் இருந்தாங்க, காட்டிலேருந்து விவசாய பகுதிக்கு வந்தாங்க. அந்த விவசாய பகுதியிலேயே பாம்பு தொலைகள்லாம் இருந்துச்சு. இங்கேருந்து மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும், அதனால் போக முடியாது, உதவிக்கு யாரையும் அழைக்க முடியாது. பாம்பு தீண்டி விஷயம் வந்து அதுக்கப்புறம் அவங்க இறந்து போகிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ பாம்பு ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கொண்டுகிட்டு இருக்க முடியாது, அதை கொல்லவும் விருப்பம் இல்லாமல் அதோட இனப்பெருக்கத்தை மட்டும் தடுத்துடலாமே அப்படின்னு யோசிச்சாங்க. அதை தடுக்கணும்னா பாலும் முட்டையிலும் இருக்கிற ஒரு விதமான எரோமா வந்து இந்த ஃபெரோமோன், பெண் உடம்புலேருந்து வெளியே வர ஃபெரோமோன் எரோமாவை அதை தடுத்துரும். அதாவது அதை அப்படியே வந்து கவர் பண்ணிடும். ஸோ வந்து பாம்பு ஆண் பாம்பு வந்து பெண் பாம்பு தேடி வராது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, எறும்பு புத்துக்குள்ளே இருக்கிற அந்த பாம்பு இருக்குல்ல, பெண் பாம்பு அதுக்கு வெளியே, அந்த எறும்பு புத்துக்கு வெளியே அந்த பாலையும் முட்டையும் வச்சுருவாங்களாம். ஃபெரோமோனோட எரோமாவை இதில் இருக்கிற எரோமா வந்து கவர் பண்ணிடும். அப்படிங்கிறதுனால ஆண் பாம்பு பெண் பாம்பை தேடி வராது. இனப்பெருக்கத்தை கொஞ்சமாவது குறைக்க முடியும், அது மூலமாக பாம்பு தொல்லையும் கொஞ்சம் குறையும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து வெயில் காலங்களில் பாம்பு வந்து இந்த புத்தில் போய் பதுங்கியிருக்கும். அந்த குளிர்காலம் அப்போ தான் வந்து பாம்பு உணவை தேடி வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அதே சமயம்தான் விவசாயிகளோ இல்லை நிலம் வச்சுருக்கிறவங்களோ அவங்கள பயிருக்காக குளிர்காலங்களில் தான் அந்த நிலத்தை வந்து அவங்க ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க பயிர் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து அவங்க குளிர்காலத்தில் வெளியே வந்து வேலை செய்யணும். அதே சமயம் புத்தில் இருக்கிற பாம்பு வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலம் அப்போ தான் வெளியே வரும். அப்படி வெளியே வர காலகட்டத்தில் இவங்களால் வயலில் இறங்கி வேலை செய்ய முடியாது, ஏன்னா அங்கே பாம்புகளோட தொல்லைகள் இருக்கும். அதே சமயம் பாம்பு கொண்டுட்டுருக்க முடியாது, விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த சமயம் அந்த நிலத்தை அவங்க சரி பண்ணால் தான் அதுக்கப்புறம் அவங்களால விவசாயம் பண்ண முடியும். பாம்புக்கு பயந்துக்கிட்டு அவங்க விவசாயத்தை விட முடியாது. அதனால் அதை கொல்லாமல் முட்டையும் பால், அப்புறம் வந்து பாலோட வந்து இந்த வெல்லம், அதுக்கப்புறம் தானிய வகைகள் இதெல்லாம் கலந்து எறும்பு புத்துக்கு வெளியே அவங்க வச்சுருவாங்களாம். ஸோ பாலில் வந்து இனிப்பு சம்மந்தப்பட்ட வெல்லம் தானிய வகைகள் இருக்கிறப்ப எலி, தவளை, எறும்பு, ஈசல் பூச்சி எல்லாமே அந்த இடத்துல வரும் அந்த சாப்பிட்றதுக்காக. அப்போது குளிர்காலத்தில் புத்துலேருந்து வெளியே வர பாம்பு முதல்ல அட்டாக் பண்ணுறது அங்கே வந்து சின்ன சின்ன தானியங்களை சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த எலியும் தவளையும் மட்டும்தான். ஸோ அது வந்து சாப்பிட்டு முடிச்சா மறுபடியும் பாம்பு புத்துக்குள்ளேயே போயிடும். அது வந்து நிலப்பரப்பில் வந்து மனிதர்களை தேடி வராது, இல்லை உணவை தேடி வராது. காரணம், அது தீண்டுறது காரணம், பாம்பு வெளியே உணவு தேடி வரப்போ தான் இந்த விவசாயிகள் அங்கே இருக்காங்க, அவங்கள தீண்டிடுது. அதனால தான் இதை பயந்துக்கிட்டு புத்துக்கு வெளியே வெள்ளம் கலந்து இந்த மாதிரி தானிய வகைகளோ இல்லை பாலோ இது மாதிரி கலந்து வச்சுட்டா அதோட இனிப்புக்காக ஈசல் பூச்சிகள் தவளை எல்லாம் வந்து அதை சாப்பிடும்போது புத்தில் இருக்கிற பாம்பு வெளியே வந்து இந்த தவளை எலியெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே போயிடும். இதெல்லாம் அவங்க ஒரு பழக்கமாக வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. மற்றபடி பாம்பு பால் குடிக்கோ முட்டையை குடிக்கோ அந்த மாதிரி எதுவுமே நானும் கேள்விப்பட்டதுக்கில்லையாது. ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி.